வணக்கம், வெல்கம் டு லண்டன் ஏகே சமையல். நான் இன்னைக்கு நேற்று நைட்டு 7:35 இந்தியா டைம் 7:35 நடந்த ஒரு மோசமான ஒரு கோர விபத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, துபாயிலிருந்து 184 பயணிகளோட ஒரு விமானம், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ங்கிற விமானம் கேரளாவுக்கு வந்திருக்கு. இதில் ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளைட் வந்து நார்மலாக எப்பவும் துபாய்க்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு வர்ற நார்மல் ஃப்ளைட்டு கிடையாது. இந்தியா கவர்மெண்ட்னால ஏற்பாடு பண்ண ஒரு சிறப்பு விமானம். அதாவது இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைனால துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க இந்திய கவர்மெண்ட்டை அணுகி அவங்களோட உதவினால ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலமாக வந்தவங்க. இதில் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா 184, 184 பயணிகள் இருந்திருக்காங்க. அதில் 10 குழந்தைகள், இது தவிர 2 பைலட், அப்புறம் 4 க்ரூஸ், அதாவது அந்த அங்கே ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறவங்க இருந்திருக்காங்க. இது நடந்தது நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு 7:35 அந்த துபாயிலேருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டை கேலிக்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தரையிறங்க முயற்சி செய்யும்போது ரொம்ப கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த ரன்வே பார்த்தீங்கன்னா 2850 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரன்வே. ஆனால் அது வந்து ஒரு மலையில் ஹில் டாப் லேண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு லேண்டிங். அது வந்து ரொம்ப ஸ்லோப்பாக வேறு இருந்திருக்கு. இந்த ரன்வேல 34 மீட்டர் வந்து ரொம்ப டீப்பான ஒரு பள்ளம் மாதிரியான ரன்வேயாகவும் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ரன்வேயில் கடுமையான மழை பெஞ்சிட்ருக்கும்போது லேண்டிங் பண்ண முயற்சி செய்யும்போது வழுக்கிடுச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ முதல்கட்ட விசாரணையில் சொல்கிறாங்க. வெதர் ஒரு காரணமாக இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஸ்லிப்பாகி போய் மோதுனதுனால 3 துண்டு அந்த ஃப்ளைட்டு உடஞ்சி போச்சுங்க. ஒரு ஃப்ளைட்டு லேண்டிங் பண்ணும்போது ஸ்லிப்பாகி போய் மோதி 3 துண்டாக உடஞ்சா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியலை. இதில் சொல்லவே ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வந்த 2 பைலட்டுமே இறந்துட்டாங்க. இது தவிர 18 பயணிகள் க்ரூ, இதில் யார் என்னன்னு இன்னும் தெரியலை, ஆனால் மொத்தம் 18 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்கள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. கேரள மக்கள் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய வந்து ரத்த தானம், இன்னும் என்னென்ன உதவிகள் தேவையோ செஞ்சுருக்காங்க. போலீஸும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு, டாக்டர்ஸ், நர்ஸு, அந்த ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஒத்துழைச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் அந்த குடும்பங்களுக்கு கடவுள் ஆறுதலை கொடுக்கணும்னு வேண்டிக்குவோம். இப்போதைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லேயும் காயங்களோடையும் அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரமே சரியாகி வீடு திரும்பணும்னு நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிக்குவோம். இதே ஏர்போர்ட்டில் போன வருஷம் 2019 இதே மாதிரி ஒரு விபத்து நடக்க இருந்திருக்கு. மழை பெய்யும்போது லேண்டிங் பண்ண முயற்சி பண்ணி அது ரொம்ப நூல் இலையில் தப்பிச்சு தான் அந்த விபத்தை தடுத்திருக்காங்க. அப்போவே வந்து நிறையா பேர் இதை பற்றி கேள்வி எழுப்புனாங்க. அப்போ ஒரு முக்கியமான நியூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த விபத்து குறித்து விசாரணை பண்ண ஒரு நியூஸ் ஏஜென்சி இந்த கோழிக்கோடு கேலிக்கோட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் அதை தொடர்ந்து ஏன் அந்த ஏர்போர்ட் வந்து இவ்வளோ நாள் செயல்பாட்டில் இருந்துச்சுங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. இந்தியாவில் இதே மாதிரி 1996 ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. அதாவது ஹரியானாவில் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸும் கசகஸ்தான் ஏர்லைன்ஸும் வானத்திலேயே ஒன்னோட ஒன்று மோதி அந்த 2 ஃப்ளைட்லேயும் இருந்த 349 பயணிகள், பைலட்ஸ், ஏர்க்ரூஸ் எல்லாம் சேர்த்து 349 பேரும் இறந்து போயிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நடந்த மிக மோசமான ஒரு ஃப்ளைட் விபத்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இது மாதிரி விபத்துக்கள் இனிமே நடக்காமல் இருக்க அரசாங்கம் என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு அதை பண்ணி மக்களோட உயிரை பாதுகாக்கணும்னு நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிக்குவோம். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாரும் சீக்கிரமே அதிலேருந்து மீண்டு வரணும்னு வேண்டிக்குவோம். இந்த விபத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04952376901 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் கடவுளை வேண்டிக்குவோம். நன்றி.